மனுநீதியை எரிக்கணும்னு அல்லது மனுநீதியை தாக்கி கிட்டத்தட்ட 100 வருஷமா தமிழ்நாட்டில் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தோழர் திருமாவளவன் சொன்னோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. எதிரி நாணயமான எதிரியா இருந்துட்டா நமக்கு பாதி வேலை மிச்சம். இவர்கள் சூழ்ச்சிக்காரர், இவர்கள் நேர்மையின் வழியாக எதையுமே வென்றது கிடையாது. இந்த பாச்சா பழிக்காத தலைவராக தோழர் திருமா இருக்கிறார். இந்தியாவில் எந்த தேர்தல் கட்சியும் நடத்தாத மாநாடு பார்ப்பனர்கள் என்று சொல்லுவதற்கு தைரியம் கிடையாது. பார்ப்பனர்கள் என்று சொல்லுவதற்கு தைரியம் கிடையாது. திராவிடம் என்று சொன்னால் நாங்கள் 1000 தடவை சொல்லியாச்சு. திராவிடமும் தமிழும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? ஏன்னா ஆரியன் திராவிடம்ங்கிறது ஒரு வரலாற்று கான்செப்ட், அதெல்லாம் கலந்துருச்சு. இப்ப என் உடம்புல ஆரிய ரத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சோழர் திருமண உடம்புல ஆரிய ரத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் ஹெச் ராஜா உடம்புலயே வந்து திராவிட ரத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நேர கோயிலுக்கு போ, அங்க அர்த்த மண்டபத்தோட எவன் நின்று போயிடுறானோ அவன் திராவிட. கருவறைக்கு வரைக்கும் எவன் போறானோ அவன் ஆரிய, அவ்வளவுதான். போ, நீங்க எங்கெல்லாம் சாதியை அழுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் பார்ப்பனர்கள் ஜெயிக்கிறார்கள். பார்ப்பனியம் ஜெயிக்கிறது. நான் அவங்கள விட மேலானவன், நாங்க கூடுல இப்படி போடுவோம் அப்படின்னு பேசுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த சாதிக்காரனையே அவன் சூத்திரன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு தலைவன் வளர்வதற்கு 2 பேர் வேணும். ஒன்று, அந்த தலைவனை எதிர்ப்பவர்கள், விமர்சிப்பவர்கள். அவங்க இல்லைன்னா ஒரு தலைவன் வளரவே முடியாது. இன்னொன்று, அந்த தலைவனை தன் உயிராய் நேசிக்கக்கூடிய தொண்டர்கள். இல்லைன்னா இந்த மேடையில் ஏற்கனவே நிறைய பேர் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, காதலர்கள் என்று. இந்த 2 தரப்பினர் இருந்தால்தான் ஒரு மனிதன் தலைவனாக முடியும். அந்த வகையிலே இந்த 2ஐயும் முழுமையாக பெற்றிருப்பவர் தோழர் திருமா. ஒன்றும் இல்லை, மனுநீதியை எரிக்கணும்னு அல்லது மனுநீதியை தாக்கி கிட்டத்தட்ட 100 வருஷமா தமிழ்நாட்டில் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தோழர் திருமாவளவன் சொன்னோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. மனுநீதியை தாங்கெல்லாம் மேடைக்கு மேடம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது வராத கோபம், பெரியார் தேர்தலில் நாள்தோறும் நடக்கிற கூட்டங்கள்ல மனுநீதியை தாக்காம ஒரு கூட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது வராத கோபம் ஏன் திருமா பேசியவுடன் வந்தது என்று சொன்னால், அதுதான் அந்த தலைவனுக்கான இலக்கணம் இல்லையா? அவர் பேசும் பொழுது அது எதிர்ப்புக்குள்ளாகிறது. அதே கருத்து அவர் பேசுகின்ற பொழுது ஒரு தீயை பரப்புகிறது என்று சொன்னால், அவர்களை அலற வைக்கிறது என்று சொன்னால், நான் சொன்னது போல அந்த தலைவருக்கான இலக்கணம் அவருக்கு முழுமையாக பொருந்தி வருகிறது என்று பொருள். அவர் ஒரு அரசு பதவியிலே இருந்தவர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே கல்வி கற்று ஒரு அரசு பணிக்கு வருவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நம்ம இன்னைக்கு நீங்க இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் அரசு பணி வர்றதோட அதை ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட அரசு பணியை பொது வாழ்க்கைக்காக தூக்கி எறிவதற்கு முதல்ல ஒரு மனம் வேண்டும். அந்த மனம் அவருக்கு வாய்த்திருந்தது. அது ஒரு சாதாரண முடிவு கிடையாது. அப்படி தூக்கி எறிந்து விட்டு அதுக்கு அடுத்த முடிவு, தனக்கென்று ஒரு தனி வாழ்க்கை வேண்டாம் என்கின்ற முடிவு. தனக்கென்று ஒரு தனி வாழ்க்கை வேண்டாம், நான் இந்த மக்கள் மத்தியிலேயே வாழ்கிறேன். உமா கூட சொன்னாங்க, அவருடைய அறையிலே இருக்கக்கூடிய, அது ஒரு மிக சரியான கணிப்பு அவங்க சொன்னது, அவருடைய அறையிலே இருக்கக்கூடிய ஒரு குளியல் அறையை கூட தனக்கென்று அவர் ஒதுக்கி வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், அத்தகைய ஒரு பொதுத்தன்மை உள்ள வாழ்க்கையை மேற்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை யோசித்து பாருங்கள். வீட்டுக்கு விருந்தால் வந்தா 3 நாள் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளார உதைக்குது ஒவ்வொருத்தருக்கும். 3 நாள் ஆயிடுச்சே, விருந்து மருந்து 3 நாள்னு தெரியாமலா சொல்லி வச்சிருக்காங்க.
அதெல்லாம் இவங்க படித்ததே இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை பலருக்கு பல்வேறு சூழல்கள். ஆனால் இது வந்து யதார்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தனக்கென்று எந்த ஒரு வசதியையும் தனி உடைமையாக ஆக்கி கொள்ளாமல் ஒரு உண்மையான பொது உடைமை சமுதாயம் மலர்றது எந்த காலத்தில் மலருதோ அது வேற விஷயம். ஆனால் இந்த தனி உடைமை சமுதாயத்திலேயே ஒரு பொது உடைமை சமுதாயத்துக்கான வாழ்க்கையை அவர் வாழ்கின்ற காரணத்தினால் அசோக் என்ற இளைஞன் அவரை இவ்வளவு தூரம் காதலிக்க நேர்கிறோம். அந்த காதலை கவிதையாக படிக்க நேர்கிறோம். அப்படி தேர்தல் பாதையை திருமா அவர்கள் தேர்ந்தெடுத்து திருமா இன்று ஒரு இடத்தை ஆக்கிரமித்திருப்பதால் இந்த இடத்திலே அவர் இருப்பதால் என்ன ஒரு மிகப்பெரிய நன்மை. இன்று நாம் எல்லாம் ஏன் அவரை கொண்டாட வேண்டும்? முதல்ல கொண்டாடுறதுக்கு தயங்கக்கூடாது. நம்முடைய தலைவர்களை நாம் கொண்டாடுவதிலே ரொம்ப தயக்கமெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் ஒருவரை புகழ்ந்தால் அந்த அளவுக்கு உச்சிக்கு தூக்கி வச்சு புகழ்வார். நிச்சயமாக இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவர் எப்படி அவர் அவர் காலத்தில் வாழ்ந்த பிற பார்ப்பனர் அல்லாத அமைப்பு தலைவர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி உச்சி போந்து கொண்டாடினாரோ அதுபோல் நம்முடைய தோழர் திருமா அவர்களை கொண்டாடி இருப்பார் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனை நன்கு உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றும் ஆசிரியரோடு திருமா அவர்கள் ஒரு அன்பு பிணைப்போடு இருக்கிறார். அது வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் உறவல்ல. அதையும் தாண்டி பெரியார் திடலுக்கு அவர் வருகின்ற பொழுது பெரியார் திடல் அவரை வரவேற்கிற விதமாக இருக்கட்டும் அல்லது அவர் பெரியார் திடலுக்குள் நுழைகின்ற விதமாக இருக்கட்டும் அது ஏதோ ஒரு உடன்பாடு உடன்படிக்கை மீதான விஷயம் அல்ல. அது ஒரு இயல்பான விஷயம். இது எங்கள் இடம், இது நாம் வரக்கூடிய இடம் என்கின்ற உரிமையோடு அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் சரி. அப்படி என்ன இருக்கு, எதுக்காக கொண்டாடணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அவருடைய அரசியல் முக்கியத்துவம் என்ன? இன்று பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், இது நமக்கு நேர்ந்த ஒரு பெரிய சோகம் என்னன்னா எதிரி இருக்கலாம், ஆனா எதிரி நாணயமான எதிரியா இருந்துட்டா நமக்கு பாதி வேலை மிச்சம். ஏன்னா கருத்து மட்டும்தான் வேறுபாடு. ஒருவேளை நாம் கூட தவறாக இருக்கலாம். ஒரு கருத்து ரீதியான மோதல் வந்து எப்ப வேணாலும் நடந்து ஒரு சமூகம் கருத்து மோதல்களின் வழியாகத்தான் வளர முடியும், வாழ முடியும். என்னுடைய கருத்தை உள்ளவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்க முடியாது. அப்படி நினைப்பது நம்முடைய பண்பாகவும் இருக்க முடியாது. அது அவர்களுடைய பண்பு. நான் சிந்திப்பதைத்தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது அவர்களுடைய பண்பு. ஆனால் பெரியார் என்ன சொல்லி இருக்கிறார், நான் சொல்லுவதை நீ உடனே ஏற்றுக்கொண்டு விடாதே என்று சொன்னார். ஒவ்வொரு கூட்டத்திலும் சொன்னார், நான் சொல்லுவதை நீ ஏற்றுக்கொண்டு விடாதே. ஓ மூளை, ஓ எண்ணம், அதை பயன்படுத்தி நீ யோசி, நீ சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வா. நான் சொல்றதெல்லாம் உனக்கு தப்புடுபட்டா விட்டுரு. உனது மூளைக்கு சரியில் பட்டா ஏத்துக்கோ, இதுதான் நாம. ஆனால் நான் சொல்லுவதை நீ யோசிக்க வேண்டும், அதைத்தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீ யோசிக்காமலே நான் சொல்லுவதை செய்ய வேண்டும் என்று சொல்லுவது இந்துத்துவம். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. எனவே நான் சொன்னது மாதிரி இவங்களா, நான் ஏன் நேர்மையற்ற எதிரிகள் அப்படின்னு சொன்னேன்னா இவர்கள் சூழ்ச்சிக்காரர். இவர்கள் நேர்மையின் வழியாக எதையுமே வென்றது கிடையாது. அவன் எழுதி வச்சிருக்கிற கதையிலேயே பாருங்க, சூழ்ச்சி பண்ணிதானே ஜெயிக்கிறாங்க. நம்ம சொல்ல வேண்டாம் புதுசா எதையும். சூதாடி ஜெயிச்சான், சூரியனை வந்து சீக்கிரமா மறைய சொல்லி போற முடிச்சு ஜெயிச்சான். எதையுமே அவன் நேர்மையா ஜெயிக்கலையே. எந்த போராட்டமும் அவர்களுடையது நேர்மையானது கிடையாது. அதே போல்தான் இன்று அவர்கள் இரண்டு துருப்பு சீட்டிகளை நமக்கு முன்னால் எடுத்துக்கொள்கிறார்கள். அகில இந்திய அளவை விட்டுருங்க, அது அது நமக்கு இப்ப வேண்டாம். தமிழ்நாட்டில் அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற இரண்டு சிந்தனை போக்குகள் துருப்பு சீட்டுகள் என்னன்னா, ஒன்று தமிழ் தேசியம், இன்னொன்று தலித் மக்களுடைய அவர்களை தனியாக பிரித்து அவர்களுடைய சிந்தனையை மறைமுகமாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். இந்த ரெண்டு துருப்புச்சீட்டு தான் இன்னைக்கு
பாரதிய ஜனதா கட்சி அல்லது இந்துத்துவாதிகளுடைய கையில் இருக்கக்கூடிய துருப்புச்சி. இந்த பாச்சா பலிக்காத தலைவராக தோழர் திருமா இருக்கிறார். ஏன் கொண்டாட வேண்டும் என்கின்ற கேள்விக்கு இதுதான் பதில். இதற்காகத்தான் நாங்கள் திருமாவை கொண்டாடுகிறோம், கொண்டாடுவோம், இனியும் கொண்டாடுவோம். ஏன் என்று கேட்டால், உங்களுடைய உத்திகள் தோற்றது தோழர் திருமா, உங்களுடைய தந்திரங்கள் பலிக்காமல் போனது அவரை. அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துவேன், இந்தியாவில் எந்த தேர்தல் கட்சியும் நடத்தாத மாநாடு இந்தியாவில், தமிழ்நாடு உட்பட நான் சொல்லுகிறேன், திராவிட கழக நடத்த அதை விட்டுருங்க, சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்திய ஒரு தேர்தல் கட்சி இன்னொன்னு இருக்கா, வேற ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? இல்லையே, அந்த வார்த்தையே வராதே வாயில. பார்ப்பனர்கள் என்று சொல்லுவதற்கு தைரியம் கிடையாது, பார்ப்பனர்கள் என்று சொல்லுவதற்கு தைரியம் கிடையாது. அப்புறம் எப்படி சனாதன ஒழிப்பை பத்தி பேச போறோம்? ஆனால் சனாதன ஒழிப்பை பற்றி பேசி இந்த தேர்தல் அமைப்பிலும் நாங்கள் நிற்க முடியும், ஜெயிக்க முடியும் என்று காட்டுகின்ற தலைவராக திருமா இருப்பதால் தான் நாம் திருமாவை கொண்டாடுகிறோம் இல்லையா? எனவே இந்த தமிழ் தேசியத்தில் என்ன சொல்றான் இன்னைக்கு வந்து, நீ வந்து மூலமே சொல்ற, இன்னைக்கு கீழடி தோண்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, எங்க உன் பெருமையெல்லாம் அங்க, நீங்க இப்ப பெருமை நீங்க தூக்கிட்டு வர்ற கடவுள்களோ அல்லது மன்னர்களுக்கான முன்னோடி ஆதாரங்களோ அங்க உன்னால கொடுக்க முடிஞ்சிருக்கா? ஒரு கடவுள் பேரை கூட உன்னால இன்னைக்கு வரைக்கும் அங்க இருந்து பார்க்க முடியல. தொல் நாகரிகம் தொல் தமிழன்ட்ட இல்லை. திராவிடம் என்று சொன்னால் நாங்க 1000 தடவை சொல்லியாச்சு, திராவிடமும் தமிழும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் திராவிடம்ங்கிற சொல்ல? அதாவது இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த வரலாற்று ஆதாரங்களை நம்பி தன்னுடைய சிந்தனையை வடிவமைத்தவர் அல்ல பெரியார். பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க, எது தமிழ், எது யார் தமிழ, யாரு யாரு திராவிட, யார் ஆரிய ஆரியன்னு கேட்டாங்க. ஏன்னா ஆரியன் திராவிடங்கிறது ஒரு வரலாற்று கான்செப்ட், அதெல்லாம் கலந்துருச்சு. இப்ப என் உடம்புல ஆரிய ரத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சோழர் திருமா உடம்புல ஆரிய ரத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லது நம்முடைய இவர் எல்கணேசர் உடம்புல வந்து திராவிட ரத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன் ஹெச் ராஜா உடம்புலயே வந்து திராவிட ரத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது? அப்ப எப்படி ஆரிய திராவிடம்னு நீங்க ஏன் பேசுறீங்க, ஏன் அப்படி போலரைசேஷன் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க ஆரியன் திராவிடம்னு நீங்க எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க, என்ன டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ பெரியார் எப்படி பதில் சொல்றாரு தெரியுமா? அந்த பதிலை நம்ம பார்க்கணும், இது ரொம்ப வந்து அருமையான பதில். அவர் என்ன சொல்றாரு, நேர கோயிலுக்கு போ, அங்க அர்த்த மண்டபத்தோட எவன் நின்று போயிடுறானோ அவன் திராவிட, கருவறைக்கு வரைக்கும் எவன் போறானோ அவன் ஆரிய, அவ்வளவுதான். போ, நீ வந்து எத்தனாம் நூற்றாண்டு, எந்த நூற்றாண்டுல திராவிடம்ங்கிற சொல்லு பறந்துச்சு, எந்த நூற்றாண்டுல ஆரிய வந்து கைபர் கடவாய் வழியா இங்க வந்தான், இதெல்லாம் போட்டு அலட்டிக்கிட்டு அவர் கிடையாது பெரியார். அவர் சொன்ன பதில் இதுதான், நேர இந்த பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு கூட்டிட்டு போயா, அர்த்த மண்டபத்துல நிக்கிறவன் திராவிட, கர்ப்பகிரகம் வரைக்கும் பக்கத்துல போறான்ல அவன் ஆரிய, இவ்வளவுதான். நிகழ்காலத்துக்கான அரசியல், வரலாறை தொட்டு கொள்ளலாம் ஆனால் வரலாறை தோண்டி உன் மூளைய வந்து புழுதி பிடிய வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு எது உண்மை, இன்னைக்கு எது யதார்த்தம்? அதே போல இன்னைக்கு வந்து நீங்க இந்த சாதியின் பெயரால், சாதியின் பெயரால பிரிவுபடுத்துறதே பார்ப்பன சூழ்ச்சி தான். சாதி என்பதே அவர்களின் சூழ்ச்சி தான். நீங்க எங்கெல்லாம் சாதியை அழுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் பார்ப்பனர்கள் ஜெயிக்கிறார்கள். பார்ப்பனியம் ஜெயிக்கிறது, சாதியம் ஜெயிக்கிறது. ஒருவரை நம்முடைய அன்பு தோழர்கள் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், பெரியார் மட்டும்தான் செஞ்சாரா, இவங்க எல்லாம் செய்யலையா அப்படின்னு நீங்க ஒரு பட்டியல் போடும்போது அவங்க எல்லாம் செஞ்சது சொல்லுங்க தயவு செய்து.
அதை எந்த பெரியாரியல் கொள்கையாளராவது மறுக்க போறாங்களா, மறுத்து பேச போறாங்களா? இல்லையா, எந்த ஒரு மண்டபத்திலேயாவது வந்து பெரியார் பேரை மட்டும்தான் நீ சொல்லணும், வேற யார் பேரையாவது சொன்ன பார்த்துக்கோ அப்படின்னு எந்த பெரியார் இஷ்டாவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? அப்படி ஒரு கூட்டம் திராவிடர் கழகத்தாரால நடத்தப்பட்டிருக்கா? இல்லையே, அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லையே. தாராளமாக பெரியாரே அப்படி சொல்லலையே, பெரியாரே என்ன இந்த மனித இனத்தின் தொடக்கம் நான் அப்படின்னு நான் சொல்றேன், இந்த திராவிட இயக்கத்தின் தொடக்கம் நான் அப்படின்னு சொல்றாரு. அவரும் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற பெரியவங்க எல்லாம் இவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க, இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கன்னு. நீங்க பெரியார் புத்தகங்களை படிக்கிறதே கிடையாது. நான் இளைஞர்களுக்கு சொல்றேன், பெரியாரை படிக்கணும்னா பெரியார் எழுதுனதை படிங்க, தயவுசெய்து. அம்பேத்கரை படிக்கணும்னா அம்பேத்கர் எழுதுனதை படிங்க. இன்னைக்கு அப்படி ஒரு தேவை இருக்கு. பெரியார் உரையின் மீது மற்றவர்கள் எழுதியது, அம்பேத்கர் உரையின் மீது மற்றவர்கள் எழுதியது. அவற்றை படித்துக் கொண்டு, அவற்றை படித்து நீங்கள் தெளிவு பெற்றால் நல்ல விஷயம். ஆனா அதை படிச்சுட்டு தயவுசெய்து மோதிக்காதீங்க. அதை படிச்சுட்டு சண்டை போடுறதுக்கான விஷயமா மாத்திக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, இந்த சண்டையை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் வசம் போகின்ற மக்கள் என்ன ஆகிறார்கள்? இப்போ கிட்டத்தட்ட பெரியார் காலத்தில் சொல்லியது, சாதி பேரை மாத்துறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பெரியார் அதுக்கு ஒரு உவமை வேற சொல்றாரு, ஏன்பா இந்த மதம் தான் நம்மளை இழிவுபடுத்துச்சு. அந்த மதத்தை அண்டி மத அடையாளத்தை உண்மையில தொடர்ந்து ஏத்திக்கிட்டே இருந்தேன்னா இழிவு எப்படி ஒழியும்? அது சிட்டுக்குருவி சமுத அவருடைய உதாரணம், இது பெரியாருடைய உதாரணம். எப்பா நீ அப்படி நினைக்கிற, ஆனா இந்த சாதியில ஏற்கனவே மேல் சாதிக்காரன் இருக்கிறான்ல, முதலியாரா இருக்கிறான், பிள்ளைமாரா இருக்கிறாங்க, பார்ப்பனர்களுக்கு நாங்க ரொம்ப பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா பார்ப்பனர்களை விட மேலானவங்க சொல்ற ஆளுகள்லாம் உண்டு. நான் அவங்கள விட மேலானவன், நாங்க பூருளை இப்படி போடுவோம் அப்படின்னு பேசுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த சாதிக்காரனையே அவன் சூத்திரன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கொஞ்சம் மிஞ்சி போனா சச்சூத்திரன்னு சொல்லுவான். சச்சூத்திரன்னா என்ன அர்த்தம்? சூத்திரன்னா ஒரு இழிவான பொருள் அவன் எழுதி வச்சிருக்கான. சச்சூத்திரன்னா அதை விட மேலான கேவலமானவன் தானே அர்த்தம். சூத்திரன்னா கேவலமானவன் பொருள், சச்சூத்திரன்னா என்ன பொருள்? அதை விட கேவலமானவன் பொருள். அப்படிதானே, அதை விட மோசமானவன் தானே அர்த்தம். அப்ப நீ ஏன் சச்சூத்திரப்பட்டதுக்கு ஆசைப்படுறேன்னு கேட்டேன். அதே போலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க பாடே அப்படிதான் இருக்கு. இதுல ரொம்ப ஒடுக்கப்பட்ட, அதிகமான அநீதிக்கு உள்ளான சமூக கூட்டம் அந்த அடையாளத்தை போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட போய் நான் சமம்னு சொல்ல முடியுமா? நடக்குமா? அது யதார்த்தத்துல நடக்குமா? அது எதுக்கு சமம்? ஒரு சிட்டுக்குருவி கடலை சமுத்திரத்தை நான் குடிச்சு வத்த வச்சிருவேன்னு சொல்றதுக்கு சமம்னு சொல்றேன். அப்படி சொல்ற மக்களை பார்த்து அவர் எப்படி பாக்குறாருன்னு பாருங்க. அந்த பார்வை கூட ஒரு தாய் தன் குழந்தையை பார்ப்பது போல சிட்டுக்குருவின்னு பாக்குறாரு. ஐயோ அறியாம இப்படி இருக்கேன், ஒரு குருவி கடலை குடிச்சு கரைக்க முடியுமா, வத்த வைக்க முடியுமா, அது போல நீ போறியேப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி போகின்ற போது என்ன ஆகிறது? அவர்கள் முழுமையாக இந்த கொள்கையிலே இருந்து விலகி போகிறார்கள். தன்னுடைய மீண்டும் சக மனிதனை பாகுபடுத்துகின்ற, நான் அவன் இல்லை, அவனை விட நான் மேலானவன் என்று சொல்லக்கூடிய அந்த சாதிய கொள்கையை தான் மீண்டும் தூக்கி பிடிக்கிறவர்களாக மாறி போகிறார்கள். அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் ராமரை கொண்டு வந்து ஜெயிக்க முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா ஒருத்தர் செருப்பால் அடிச்சிட்டான்னு சொன்னா இங்க நம்ம ஆளுங்க 100 பேர் 100 இடத்துல செருப்பால் அடிக்கிறாங்க. அது முன்னாடியாவது இந்த பொம்மையெல்லாம் செஞ்சு அடிக்கிறது கஷ்டம், இப்ப பேஸ்புக்ல படத்தை போட்டு அடிச்சு விட்டுறாரு. அதனால ராமரை கொண்டு வந்து ஜெயிக்க முடியாது, கிருஷ்ணனை கொண்டு வந்து ஜெயிக்க முடியாது. அப்போ இந்தியாவின் பிற பகுதிகளில் அவர்களை ராமர்களும் கிருஷ்ணர்களும் காப்பாற்றுகின்ற போது தமிழ்நாட்டில்
அவர்கள் ராமனையும் கிருஷ்ணனையும் கொண்டு வர முடியாது என்பதனால் தமிழ் தேசியத்தையும் இது போன்று சாதி ரீதியாக பிளவுபடுத்தி நமக்குள் மோதலை உண்டு பண்ணி இந்த மக்களை தனித்தனியாக பிரித்தால்தான் ஜெயிக்க முடியும் என்கின்ற அவர்களுடைய பாரம்பரிய உத்தியையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த உத்திகளுக்கு பலியாகாத இயக்கமாக இந்த இயக்கம் தேர்தல் பாதையிலும் இருக்கும். ஆனால் பெரியாருடைய அறிஞர் அம்பேத்கருடைய உண்மையான சாதி ஒழிப்பு கொள்கையை இந்த கட்சி தொடர்ந்து எடுத்து செல்லும் என்பதிலே தோழர் திருமா காட்டுகின்ற மன உறுதி என்பது மகத்தான. அது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. இது வந்து நான் பேசும்போது இதுல என்ன இருக்குன்னு பலருக்கு தெரியலாம். ஆனால் அப்படி தனித்து நிற்பது என்பதற்கு ஒரு என்னை கேட்டால் அவர் எடுத்த வாழ்க்கையிலே எடுத்த அந்த முடிவு தான் அதற்கு காரணம் என்று நினைக்கிறேன். ஒரு தனியாளாக தன்னை இந்த சமூகத்துக்காக முழுமையாக ஒப்படைத்திருக்கிறார் அல்லவா, அதனால் அவரால் முடிகிறது என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் அது முடிந்திருக்க வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனவே அவருக்கு அது சாத்தியமாகிறது. இதையும் தாண்டி இன்னொரு வேலையை அவர் செய்கிறார். அது இப்பொழுது அவர் செய்ய வேண்டிய ஒரு பணி, மிக சிறப்பாக அதனை அவர் முன்னெடுக்கிறார். அது என்னன்னு கேட்டா, இந்த தமிழர் நலனுக்கான அசராது குரல் கொடுக்கக்கூடிய தமிழ் உரிமைகளுக்காக, தமிழர் உரிமைகளுக்காக முன்னால் செல்கின்ற முன்னோடி தலைவனாக இந்த தமிழ்நாட்டு வரலாற்றில் அரசியலில் தோழர் திருமா நிற்பார் என்கின்ற உறுதியை அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். இப்ப இந்த தம்பி நம்ம அசோக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கவிதையை பத்தி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நானும் குறிச்சு வச்சிருந்தேன், இவங்க எல்லாரும் பேசணும்னு மூடி வச்சுட்டேன். சரி, கிட்டத்தட்ட பக்க பக்கமா வாசிச்சாச்சு. அதனால வந்து இருந்தா நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி அசோக் பாருங்க, அது வந்து இதுவும் காதல் கவிதை தான், ஆனா வேற காதல் கவிதை எழுதுற பருவத்துல இருக்கிறாரு அவர். அப்படி புக்கு வந்து வெளியிட்டு இருக்க வேண்டிய நேரம். ஆனா அவர் பாருங்க, இதுவும் நான் சொன்ன மாதிரி காதல் கவிதை தான், ஆனா இந்த காதல் எதை நோக்கி பாய்ந்திருக்கிறது என்று சொன்னால், தோழர் திருமாவை ஒரு குறியீடாக நிறுத்தி, அவரை ஒரு அடையாளமாக நிறுத்தி பகுத்தறிவை நோக்கி பாய்ந்திருக்கிறது, சாதி ஒழிப்பை நோக்கி பாய்ந்திருக்கிறது, பெண்ணடிமை ஒழிப்பை நோக்கி பாய்ந்திருக்கிறது, சங்கிகளை எதிர்க்க வேண்டும் என்கின்ற முனைப்பான ஆர்வத்தை நோக்கி பாய்ந்திருக்கிறது, தமிழகத்தின் தேர்தல் களத்தை நோக்கி பாய்ந்திருக்கிறது. இந்த நூல்ல கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய சமகால அரசியலில், ஜீன்ஸ் பேண்ட் உட்பட இந்த சமகால அரசியலில் என்னவெல்லாம் நிகழ்ந்திருக்கிறதோ அதையெல்லாம் அவர் அவருடைய கவிதையிலே கொண்டு வருகிறார். ஆனால் அது அனைத்தையுமே அவர் தோழர் திருமாவின் மீதான வாழ்த்துப்பா என்கின்ற அடையாளத்தில் கொண்டு வருகின்றார். அவருக்கு அதையும் தாண்டி திருமா அவர்கள் மீது தனிப்பட்ட முறையிலும் ஒரு பொங்கி வழிகின்ற அன்பு இருக்கின்றது. அந்த அன்பு திருமாவின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த காணி. நம்ம தம்பி கனியமுதன் அவர்கள் சொன்னது போல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்ல அது கவிதையிலையும் வருது. அதுக்கு உரமேற்றிய மண்ணே, கருவிட்ட மண்ணே வந்து மதுரை தான், மதுரை மாவட்டம் தான். மதுரை மாவட்டத்தில் நம்ம சக்தியெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போல்லாம் சுவரில் சுவர் எழுத்து தான் எங்களுக்கு முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சினா மதுரை சுவர்களில் எல்லாம் எழுதப்பட்டிருந்த அந்த எழுத்துக்கள் தான் எங்களுக்கு வந்து முதல் அடையாளம். அதுதான் இப்ப கூட நினைவு இருக்கு எனக்கு. விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னாலே அந்த சுவர் எழுத்து தான் முதல் ஞாபகம் வரும். அப்ப அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து மதுரையில் நாங்கள் ஒரு முதல் முறையாக அரசு லோன்ல ஒரு வீட்டை வாங்கி அதை திறந்தப்ப தோழர் திருமா அவர்களை தான் அழைத்தோம். இங்க வா, முருகேசன் வரல, முருகேசன் அண்ணன் அவரும் அது கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் அதே தான் எங்களுக்கு அழைப்பு என்று சொன்னால் முதல்ல நம்ம வீட்டுக்கு திருமா வரணும் என்கின்றது. இப்ப இல்லை, நாங்கள் சொல்றது 1990கள். இன்னைக்கு அசோக் காதலிக்கிறது சாதாரண விஷயம் இல்லையா? அப்போ அவரை எங்கள் வீட்டில் ஒருவராக கருதி, எங்களுக்கெல்லாம் எப்படி நாங்கள் அதை ஒரு புத்தாடை எடுத்துக்கொண்டு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக மாற்றி கொண்டோமோ, எங்களில் ஒருவராக அவரை நாங்கள் அழைத்து மகிழ்ந்த காலம் அது. அதே போல இந்த அமைப்பு
தேர்தல் பாதைக்கு வரலாமா கூடாதா என்கின்ற ஒரு முடிவை, அதில் ஒரு முடிவு தேர்தல் பாதைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை நோக்கி திருமா அவர்களை நகர்த்தி சென்றதில் என்னுடைய வாழ்க்கை துணைவர் வள்ளிநாயகத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. அது அவருக்கே மிக அது அவரே மிக அருமையாக சொல்லக்கூடிய பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார். எனக்கும் அது அருகாமையிலே இருந்து பார்த்தது. இவர் அப்போது திருமா இல்லை இல்லை நாம் தேர்தலுக்கு போகக்கூடாது, நம்முடைய கொள்கை படி. அதனால தான் அவரால் இன்னைக்கு வரைக்கும் மனுநீதியை எதிர்த்து பேச முடியுது, அதை விட முடியல. இன்னும் இந்த தேர்தலுக்காக இவங்களுக்கு நம்ம படிச்சு போயிடுறதா? நம்ம பார்க்குறோம்ல இந்த பிஜேபிக்கார ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு சொல்லிட்டு அது நான் இல்லை நான் அவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வசனம் பேசிக்கிட்டே இருக்கானுங்களே. எந்த வார்த்தையாவது சொல்லிட்டா ஆமாம் நான் தான் சொன்னேன் அதுக்கு இதான் அர்த்தம் நான் அதை தான் நம்புறேன்னு என்னைக்காவது அவங்க பேசியிருக்காங்களா? ஆனால் தொடர் திருமா மனுநீதியை எடுத்து சொன்னப்ப அவர் ஒன்றும் பயந்தரலையே. இந்திய அமைப்பில் மனுநீதியை பற்றி பேச முடியாது, ராமாயணத்தை பற்றி பேச முடியாது, மகாபாரதத்தை பற்றி பேச முடியாது. அப்படி பேசினா பிறகு மழுப்பலாக ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லியாக வேண்டும். ஆனால் அவரால் அப்படி ஒரு சமாதானத்தை சொல்ல முடியவில்லை. ஏனென்று கேட்டால் அவர் வாழ்க்கையை தொடங்கிய போது இந்த தேர்தல் பாதையை மனதில் வைத்து இந்த பொது வாழ்க்கையை தொடங்கவில்லை. இந்த தேர்தல் பாதைக்காக அவர்கள் பொது வாழ்வை துவங்கியவர்கள் அல்ல. ஆனால் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதால் அவர் தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவரை ஊக்குவித்ததில் வள்ளிநாயகத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு வாழ்க்கையில். இந்த விஷயங்களுக்காக தான் திருமாவை நாம் கொண்டாடுகின்றோம். திருமாவை கொண்டாடுகின்ற தம்பியினுடைய இந்த கவிதையை பார்க்குறோம். நான் சொல்கிற மாதிரி திருமாவை கொண்டாடுவதற்கு கொண்டாடுகின்ற காதலிக்கின்ற ஒரு தொண்டர் படை இல்லாமல் இது சாத்தியமில்லை. அசோகன் போன்றோர் இதில் என்னன்னு கேட்டால் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நான் பகிர விரும்புகிறது. தம்பி அசோக் போன்றோர்கள் இதிலே பகுத்தறிவு பாசறையிலே இருந்து அந்த வேரோடு வந்திருக்கின்ற காரணத்தினால் இன்று தோழர் திருமாவினுடைய உள்ள கிடக்கையையும் அவர் அரசியலையும் சரியாக பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடிகளாக அவர்கள் தங்களை உருவகித்துக் கொள்கிறார். எனவே திருமா அவர்களை நாம் கொண்டாடுவது போல திருமா அவர்களுக்கு அருகிலே அசோக் போன்ற தம்பிகள் இன்னும் நிறைய இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தோழர் திருமாவை சுற்றி அசோக்குகள் நிரம்பட்டும் 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 என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு அசோக் அல்ல, 1000 அசோக்குகளை விடுதலை சிறுத்தைகள் உற்பத்தி செய்ய வேண்டும். 1000 அசோக்குகள் வர வேண்டும். அவர்கள் தங்கள் தலைவரை இப்படி கொண்டாடி ஒரு ஒப்பற்ற தலைவனாக இந்த தமிழ் சமுதாயத்துக்கு தலைவனாக தாங்கள் பாடுகின்ற இந்த பாடல்களிலும் கவிதைகளிலும் அவரை உயர்த்து பிடித்து நமக்கு தலைவராக ஆக்கி தர வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அவருடைய உணர்ச்சி மிகுந்த இந்த வரிகளை நான் மிகவும் ரசித்தேன். திருமாவின் உரையே எங்கள் காற்று, திருமாவின் பேச்சே எங்கள் மழை, திருமாவின் முழக்கமே எங்கள் நதி. இது வந்து அசோக்கோட ஒரு ஒரு உடற்வலைகளை காட்டுவதாக நான் நினைக்கின்றேன். அவருடைய அரசியல்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நானும் குறிச்சு வச்சிருந்தேன், ஆனால் நேரம் கருதினா இதை மட்டும் ஒரு அடையாளத்துக்காக சொல்லுகிறேன். இது அவர் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பற்று அளவற்ற அன்பை காட்டுகிறது. அந்த அன்பு ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தேவையான. எனவே அந்த திருமாவை போற்றுவது போல அந்த அன்பையும் சேர்த்து நாம் போற்றுவோம், அசோக்கையும் சேர்த்து போற்றுவோம், வாழ்த்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவர் கல்லூரி பேராசிரியர், அனைத்து தகுதியும் உடையவர். ஆனா ஒட்டுத்தின்னு சொல்லி அறிவாலயத்தின் ஒட்டுத்தின்னு சொல்றையே நீ அர்ஜுன் சம்பத்துடன் கோமண துணியா சீமானா கேக்குற? அறிவாலயத்தின் ஒட்டு துணியா இருந்தா கூட பரவாயில்ல, அறிவாலயம் ஒன்றும் வித்தியாசமானது இல்லை. அறிவாலயம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய போர்வாள் இயக்கம்.